முதலில் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5 வசனங்கள் 1 முதல் 9 வரை, இரண்டாவதாக யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 15 வசனங்கள் 17 முதல் 27 வரை. முதலில் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5 வசனங்கள் 1 முதல் 9 வரை. இயேசு கிறிஸ்து தமது மக்களாகிய இஸ்ரவேல் மக்கள் அல்லது யூத மக்களுக்கு பரலோக ராஜ்யத்தின் மெய்மைகளை ஒரு மலை பிரசங்கமாக பிரசங்கித்ததை குறித்து நாம் படித்துக் கொண்டு வருகிறோம். ஆக புதிய உடன்படிக்கையை நிறைவேற்றி, தம்முடைய மரணத்தினாலே நிறைவேற்றி, திருச்சபை என்கிற புதிய உடன்படிக்கையின் மக்களை உருவாக்கி, இந்த புதிய சமுதாயமாகிய திருச்சபையின் மூலமாக பகையாகிய உலகை, பகைக்கிற உலகை கடவுள் தம்மிடத்திலே ஒப்புரவாக்க சித்தம் கொண்டார். புதிய உடன்படிக்கை இயேசு கிறிஸ்து தேவகுமாரனாகிய தம்மை பலியாக ஒப்புக் கொடுத்த இந்த அற்புத செய்தி, இந்த சுவிசேஷத்தின் மூலமாக பரிசுத்த கடவுளை பகைக்கின்ற உலகம், பகைக்கும் உலகம், அதுதான் யோவான் 15 திட்டமாக, தெளிவாக, ஆணித்தரமாக கிறிஸ்து வெளிப்படுத்தினார். இந்த பகைக்கிற உலகத்தை தமது குமாரனுடைய அவ பரிகார பலியின் மூலமாக தம்மோடு ஒப்புரவாக்க சித்தம் கொண்டார். அந்த ஒப்புரவாக்குதலின் பணியை திருச்சபையாகிய உங்களுக்கும் எனக்கும் தந்திருக்கிறார். அந்த பணியின் பெயர்தான் சமாதானம் பண்ணுகிறவர்கள், பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். நான் பலமுறை சொல்லிக் கொண்டு வருகிறேன், இப்போதும் சொல்லுகிறேன். இந்த ஆண்டவருடைய மலை பொழிவு யூத மக்களிடத்திலே பேசப்பட்டது என்பதை மறந்து போயிடுவே கூடாது. யூத மக்கள் யார் என்பதை தவறாக நாம் முடிவு செய்யக்கூடாது. இந்த யூத மக்கள் யார்? பழைய உடன்படிக்கையின் மக்கள். இந்த யூத மக்களின் தேவன் யார்? பல பெயர்கள் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்குதுங்க. 2 முக்கியமான பெயர்களை மட்டும் நான் நினைவு கூறுகிறேன், அதாவது நம்முடைய தியானத்துக்கு இசைவாக இருக்கும்படி. த காட் ஆஃப் ஹோஸ்ட் பெயரை சொல்லி கடவுளை அவர்கள் தொழுது கொள்வதிலே அவர்கள் பெருமகிழ்வு கொண்டார்கள், பெரு திருப்தி கொண்டார்கள், பெரு பாதுகாப்பு. சேனைகளின் கர்த்தர், சங்கீதங்களிலே சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர், அது அவங்களுக்கு ரொம்ப பிரியமான ஒரு கடவுள் பெயருங்க. ஏன் பிரியமானது தெரியுமா உங்களுக்கு? யோசுவாவின் மூலமாக கானான் தேசத்திலே குடியேறி பெற்ற யூத வம்சம் அல்லது இஸ்ரவேல் வம்சம் அவருடைய வரலாற்றில் என்னென்ன பிரச்சனைகளை சந்தித்தாங்க, என்னென்ன போர்களை சந்தித்தாங்க, என்னென்ன அழிவுகளை சந்தித்தாங்க, அதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? அதெல்லாம் சரியா ஞாபகம் இருக்குமானால் அவர்கள் ஏன் கடவுளை சேனைகளின் கர்த்தர் என்று அழைத்தார்கள் என்பதற்கு காரணம் உங்களுக்கு தெரியும். தாங்கள் சுதந்திரமாக பெற்ற கானான் தேசத்தை இழந்து அதே சுதந்திர நாட்டிலே அடிமைகளாக வாழ்கின்ற துர்பாக்கிய நிலையை அடைந்தார்கள். இதுக்கெல்லாம் பழைய ஏற்பாட்டு சரித்திரம் தெரியணும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் எழுதப்பட்டது. அப்படிப்பட்ட சபிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை குறித்து தான் ஏசையா தீர்க்க தரிசனத்தின் முதல் 39 அதிகாரங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றன. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனிதனாக யூத குலத்திலே பிறந்த போது யூத குலம் ரோம ஆட்சிக்கு அவர்கள் அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். தங்களை சுதந்திரவாளிகள் என்று உரிமை பாராட்டினவர்கள், they claim that they are the children of God, children of Abraham. இல்லைங்களா? இயேசு கிறிஸ்துவிடத்தில் அவர்கள் வாதாடும் போது, வேதபாரகர் பரிசேயர்கள் வாதாடும் போது, நாங்க என்ன அடிமைகளா? நாங்க ஆபிரகாமின் புத்திரர் என்று சொன்னாங்க. டேய், ஆபிரகாமையும் தெரியும், உங்களையும் தெரியும். நீங்க யாருன்னு எனக்கு தெரியும்பா, ஆபிரகாம் யாருன்னு எனக்கு
தெரியினார். யோவான் 8:44-45 வசனங்களிலே. ஆக இப்படி அரசியல் ரீதியான, சமூக ரீதியான ஒரு அடக்கு முறையை இல்லையா அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருந்தபடியினாலே கடவுளை சேனைகளின் கத்தர், சேனைகளின் கத்தர்னு சொல்றது அவங்களுக்கு ரொம்ப வசதியா இருந்ததுங்க. ஏன்னா சண்டை போடணும், எதிரிய சாவடிக்கணும், எல்லாரையும் அழிச்சு நாசமாக்கணும். அப்ப சேனைகளின் கத்த நல்லா இருந்தது இல்லைங்களா? பேரு ஏடபிள்யூ பிங்க். கடந்த நூற்றாண்டின் ஒரு தலை சிறந்த வியாக்கியானி எழுதுகின்றார். சீனாயின் மலையிலே அற்புதமான மோசேயின் நியாய பிரமாணங்கள் இஸ்ரவேலோடு செய்யப்பட்டன. எகிப்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு சீனாய் மலையிலே மோசேயின் மூலமாக அற்புதமான நியாய பிரமாணங்கள் பிறந்தன, வந்தன, கொடுக்கப்பட்டன. The law of Moses. இவ்வளவு பெரிய மோசேயின் 10 கற்பனைகளை தேவன் தந்து, இந்த 10 கற்பனைகளின்படி நீங்கள் வாழ வேண்டுமானால் கானான் தேசத்தை சுதந்திரிக்க வேண்டும். கானான் தேசத்தை சுதந்திரிக்க வேண்டுமானால் உங்கள் கையிலே நீங்கள் பட்டயம் எடுக்க வேண்டும். கானானியரை விரட்ட வேண்டும். கானானிய 7 பெரிய ஜாதிகளை அழிக்க வேண்டும். எதற்காக? இஸ்ரவேலின் தேவன் ஒருவரே தேவன். இஸ்ரவேலின் தேவன் ஒருவரே அருபியான தேவன் என்பதை இந்த உலகத்துக்கு பிரகடனம் செய்வதற்காக. பரிசுத்தமும் நீதியும் உள்ள ஒரு கடவுளை அகில உலகத்துக்கும் நீங்கள் வெளிப்படுத்த வேண்டுமானால் கானானிய ஜாதிகளை பட்டய கருக்கினாலே அப்படியே செதுக்க வேண்டும். என்ன சார் சொல்றார் கடவுளே? கடவுள் தான் சொன்னார். ரொம்ப கவனமா படிக்கணும் சார். ஆக பழைய உடன்படிக்கை சீனாய் மலையின் மூலமாக, மோசேயின் நியாயப்பிரமாணன் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களோடு செய்யப்பட்டு கொடுக்கப்பட்டது. அந்த உடன்படிக்கை நிறைவேற்றப்பட, அந்த உடன்படிக்கையின் உண்மைகள் அறிவிக்கப்பட இஸ்ரவேல் ஜனத்துக்கு பட்டயம் வேண்டும். பட்டயம் வேண்டும். யார் அந்த யெகோவா? அவர் சேனைகளின் கர்த்தர். யோசுவாவுக்கு தரிசனமான யெகோவா யார்? இஸ்ரவேலின் சேனைகளின் அதிபதி. யூத மக்களுடைய கடவுளின் கற்பனை என்ன? தி இமேஜ் ஆஃப் காட். ஆங்கிலத்தில் சொல்றோம், ஆண்டவர் வெளிப்பாட்டை கொடுத்தார், வேதத்தை கொடுத்தார், நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார், என்ன எல்லாம் கொடுத்தார்ப்பா. ஆனா யெகோவா யாருங்க? ஓ, அவர் சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தராமே அவருடைய நாமம். இங்க 46 சங்கீதத்தில் அவர்கள் அவரது வில்லுகள், அவருடைய அம்புகள் அப்படியே பறக்குதுன்னு எழுதுறார் சங்கீதக்காரன். They had the imagination of God as a warrior. யாருன்னா நம்ம ஆண்டவர் சண்டை போடுற தலைவர் சார், தளபதி. நான் நல்ல வார்த்தை இல்லைங்களா? தளபதி. அப்படிதான் பிக்சர் காட். தவறல்ல, சரிதான். பழைய உடன்படிக்கையின் வெளிச்சத்தில் இந்த கருத்தை கொண்டிருந்த யூத மக்கள் தான் மலைப்பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஒன்று சேனைகளின் கர்த்தர், the Lord of Hosts. அடுத்தது சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர். அந்த பதத்தை நீங்க பழைய ஏற்பாட்டில் பல முறை பார்ப்பீங்க. The emphasis on the Almighty God, the Almighty God. சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர், சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் அப்படின்ற பதம் நீங்க வந்து கொண்டே இருக்கும். அது ஏன் அது சொல்லப்படுதுன்னா, இந்த உலகத்தினுடைய பொய்யான தெய்வங்கள் பல இனத்தவர் மத்தியில, பல புற இனத்தவர் மத்தியில, பல பெரிய ஜாதிகள் மத்தியில, எகிப்திய ஜாதி, பாபிலோனிய ஜாதி, அசிரிய ஜாதி, இப்படிப்பட்ட ஜாதிகள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தெய்வம் இருக்குதுப்பா. அந்த எல்லா தெய்வங்களை காட்டிலும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சர்வ வல்லமை உள்ளவர். கரெக்ட், அப்சல்யூட்லி ரைட். கோலியாத்தின் இடத்துல தாவீது சவால் விட்ட போது, டேய் காட்டு மிராண்டிய மிருகமே, மிருகமே, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர், அவரே சர்வ உள்ளமையுள்ள தேவன் என்பதை இப்ப உனக்கு காட்ட போறேன்டான். ஆனா அந்த ஐடியா என்ன? மக்களுக்குள்ளே பதிந்திருந்த எண்ணங்கள் என்ன? கடவுள் சர்வ உள்ளமையுள்ள, தவறல்லமா, கடவுள் சேனைகளின் கர்த்தர், தவறல்ல. ஆனா அது மட்டும்தானா?
கடவுள் இல்லை, அவர் சமாதானத்தின் தேவன். அதை மறந்துட்டாங்க. குறிப்பாக ஏசையா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் அவர் சமாதானக்காரனர். என்ன அருமையான ஒரு உண்மை! அவர் சமாதானத்தின் தேவன். எஸ், அவர் சேனைகளின் கர்த்தராக எவ்வளவு உண்மையாக இருக்கிறாரோ அவ்வளவு உண்மையாக அவர் சமாதானத்தின் தேவன். ஆனா அதை மறந்துட்டாங்க. இஸ்ரவேல் யூதர்கள் மறந்தபடியினாலே அவர்கள் என்ன செய்தாங்க? நாங்க தான்டா ஆபிரகாமின் பிள்ளைகள், நாங்க தான் கடவுளுடைய வாரிசுகள், மீதி பேர் அனைத்து பேரையும் அழிக்கணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க யூதர்கள். புறஜாதியா சொல்றோம் நம்ம எல்லாம் இல்லீங்களா, அவனை தவிர யூதனை தவிர மீதி அத்தனை பேரும் அழிக்கணும்டா, எவனும் இருக்கக்கூடாது. அப்படிதான் இன்னைக்கு இஸ்லாமிய பண்டமெண்டலிஸ்ட் சொல்றான் பாத்தீங்களா, இந்த பின்லேண்ட் எல்லாம் இருக்காங்களே, இந்த பண்டமெண்டலிஸ்ட் குரூப், அவங்க தான் டெரரிஸ்ட். ஏன் அவன் மாறிட்டான்? நாங்க தான்டா கடவுளுடைய மக்கள், நாங்க தான் வாழணும், மீது எவனும் வாழக்கூடாது அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டாங்க. அப்படி வந்த மக்கள் மத்தியில தான் சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் என்று பேசிக் கொண்டிருக்கிறார். ஆக ஒரு அதிர்ச்சியான ஒரு செய்தி இது, கேட்கிற யூத மக்களுக்கு அது ஒரு அதிர்ச்சி. சமாதானமா? எப்படிவா சமாதானம் ஆக முடியும்? என்ன சொல்றான் தாலே? இவனுக்கு என்ன தெரியும்? இவனுக்கு என்ன யூத வரலாறு தெரியும்? இவனுக்கு என்ன வேதம் தெரியும்? இவன் என்ன சொல்றான் சமாதானம் என்று? யார் யாரோட சமாதானம் ஆவருது? எப்படிவா நடக்கும் அது? எப்படி நடக்கும்? நம்ம எல்லாம் ரொம்ப அமைதியா கேட்டுக்கிறோம் மலைப்பொழிவுனா, அதாவது எந்த விதமான சலனம் இல்லாம. யூதான் அப்படி கேட்க மாட்டான். எல்லாம் ஞாபகம் வச்சுக்கீங்களா, ஜெபாலயத்துல ஆண்டவராகிய கிறிஸ்து லூக்கா 4 அதிகாரத்துல பேசுறாரு, நான் தான் அனுப்பப்பட்ட ஏசையாவினாலே அனுப்பப்பட்ட தூதன் நான் தான் சொல்லி முடிச்சவன. அப்படியே நீங்க படிச்சு பாருங்க, ஜெபாலயத்துல இருந்தும் அப்படியே ஏஞ்சா புடிச்சாரு. என்னடா பேசினுக்குற நீ, யாரா நீ? அப்படியே கழுத்தை புடிச்சு தள்ளின் போனானுங்க, மலை மேல தள்ளின் போய் அவரை கீழே தள்ள முற்பட்டானுங்க. ஏசு ஏசு மறைந்து போனார். அப்படியே சொல்லுவான் பாருங்க, அப்படியே துடிக்கின்ற ஒரு துடிப்புள்ளவர்கள் யூதர்கள். நம்மள மாதிரி சொல்லக்கூட ஒரு பாச சொல்லுவாங்க, எருமாட்டுல மழை பெஞ்சா தெரியாதுன்றாங்களே, அந்த கேஸ் கிடையாதுங்க அவனுங்க. அப்படிப்பட்ட ஆளுங்க கிடையாது. வெரி ஷார்ப், தே ஆர் ஃபெரோசியஸ், தே வில் ரியாக்ட் வைட்லி, விட மாட்டான் ஒருத்தனையும். ஆக என்ன சமாதானம் பண்ணுகிறவர் பேசி நிற்கிறார் இவரு? யார் யாரோட சமாதானம் ஆக வேண்டும்? ஆக அவனுங்களுடைய பழைய ஏற்பாட்டின் அடிப்படையிலே, பழைய ஏற்பாட்டின் நம்பிக்கையின் அடிப்படையிலே, பழைய ஏற்பாட்டின் அவர்கள் அறிந்த கடவுள் கோட்பாட்டின் அடிப்படையிலே யூதர்கள் புற இனத்தாரோடு கலக்கக்கூடாது, புற இனத்தாரோடு உறவு கொள்ளக்கூடாது, புற இனத்தாரை அழிக்க வேண்டும், புற இனத்தார் விக்கிரக வழிபாடு உடையவர்கள், அவர்கள் தேவனுக்கு தேவனால் சபிக்கப்பட்டவர்கள், அவன் அச்சு நொறுக்கணும். அதான் அவனுக்கு தெரிந்த கடவுள் பக்தி. விக்கிரக ஆராதனையும் விக்கிரக ஆராதனையோடு சம்பந்தப்பட்ட அத்தனை பேரையும் வெற்றான். அப்படிப்பட்ட மக்களுக்கு இயேசு சொல்லுகின்றார், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். இப்ப புரியுதுங்களா, எவ்வளவு புரட்சிகரமான கருத்து! இட் இஸ் எ ரெவல்யூஷனரி கான்செப்ட். ஒரு யூதனால ஜீரணிக்க முடியாத, ஏற்க முடியாத, புரிந்து கொள்ள முடியாத, செயல்படுத்த முடியாத ஒரு உண்மை. எபேசியர் 2:14 வசனம், அவரே சமாதான காரணராகி இருத்திரத்தாரையும், எந்த இருத்திரத்தாரையும், யூதர்கள் புற இனத்தவர்கள் இருவரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையை ஆகிய நடுச்சுவரை தகர்த்து. எப்படிமா தகர்த்தார்? 16 பகையை இழுவையினால் கொன்று அதனாலே இருத்திரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். இதுதாங்க சமாதானம். இந்த சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான். சமாதானத்தை விரும்புகிறவர்கள் அல்ல, சமாதானத்தை தேடுகிறவர்கள் அல்ல, சமாதானத்தை பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். என்ன சார் அப்படி சொல்றீங்க? அது சொன்னதுக்கு ஒரு காரணம் இருக்குதுங்க.
பிரசங்க முடிவில் பார்க்கலாம். சமாதானம் பண்றதுனா என்ன, சமாதானத்தை நேசிக்கிறதுனா என்னன்றது தியானத்தின் முடிவில். யூதர்கள் புற இனத்தவரை பகைத்தார்கள். ஆக இப்படி பகைக்கின்ற யூதர்களை பார்த்து சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று ஆண்டவர் சொன்னார். அவங்க தான்ப்பா தேவனுடைய புத்திரர். நீ வந்து ஆபிரகாமின் சந்ததி, நான் தேவனுடைய புத்திரன்னு சொல்லுகிறிய, நீ உன்னை ஏமாற்றி கொண்டிருக்கிறாய். உன் உள்ளத்துல பகை இருக்குது, நீ பகைக்கிறாய், நீ புற இனத்தாரை வெதுக்கிறாய், சபிக்கிறாய். நீ எப்படிப்பா தேவனுடைய புத்திரனா இருக்க முடியும்? நீ தேவனுடைய புத்திரனா இல்ல. சமாதானம் பண்ணுகிறவர்கள் சரிங்களா. புதிய உடன்படிக்கையின் சாராம்சம் என்னங்கம்மா? புதிய உடன்படிக்கை சாராம்சம் என்ன? இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்து பகையாகிய பகையை சிலுவையிலே கொன்று, பகையை கொன்று. யூதர்கள் கிறிஸ்துவை பகைத்தபடியினாலே சிலுவையிலே கொன்றார்கள் இல்லீங்களா. ஆனால் கிறிஸ்து சிலுவையிலே இந்த யூதருக்கும் புற இனத்தாருக்கும் உள்ள பகையை கொன்று அவர்களை சமாதானமாக்கி புதிய உடன்படிக்கையின் மூலமாக திருச்சபை என்கிற புதிய சமுதாயத்தை உருவாக்கினார். த்ரூ த கிராஸ் கிரைஸ்ட் கிரியேட்டட் எ நியூ கம்யூனிட்டி. வாட் இஸ் தட்? த சர்ச், திருச்சபை. அந்த திருச்சபையில யூதர் கிரேக்கர் சமம். யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, உயர்ந்தவன் என்றும் தாழ்ந்தவன் என்றும் இல்லை, எந்த வேறுபாடும் கிடையாது. ஆக இப்படிப்பட்ட சமாதான காரணராகி அந்த சமாதான பிரபுவாகிய கிறிஸ்து உயிர்த்தெழுந்து தம்முடைய சீடர்களுக்கு மத்தை 28:18 என்ன சொன்னார்? நீங்கள் உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் என்னமா அறிவிங்க? சுவிசேஷத்தை அறிவியுங்கள். சமாதானத்தின் தூதுவர்களாக, சமாதானத்தின் சுவிசேஷகர்களாக, சமாதானத்தின் ஸ்தானாதிபதிகளாக வாழுங்கள், பறைச்சாற்றுங்கள். காரணம், கடவுள் குமாரனாகிய கிறிஸ்துவுக்குள் பாவ மனிதனை தமக்குள்ளாக ஒப்புரவாக்கிக் கொண்டார். கொலோசியர் 19:20, அவர் சிலுவையிலே சிந்தின ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கிக் கொள்ளவும். எவ்வளவு பெரிய விஷயத்தை பவுல் நீங்க பேசிக் கொண்டு போகிறார் பாத்தீங்களா? பழைய உடன்படிக்கைக்கு புதிய உடன்படிக்கைக்கும், சீனாய் மலைக்கும் கல்வாரி மலைக்கும் நல்ல வித்தியாசம் தெரியுது. Can you see the difference? சிலுவையிலே பகை கொல்லப்பட்டது. சிலுவையிலே பூலோகத்தில் உள்ளவைகளும் பரலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய யாவையும் ஒப்புரவாக்கப்பட்டது. இந்த ஒப்புரவாக்குதலின் நற்செய்தியை, த குட் நியூஸ் ஆஃப் ரிகன்சிலியேஷன் டு பி ப்ரொக்ளைம், அவர்கள்தான் சமாதானம் பண்ணுகிறவர்கள். இதுல உங்க பேரை லிஸ்ட்ல சேர்க்கலாங்களா? சார் சமாதானம் யார் சார் பண்ணினுகிறா? உங்க பேர் அதுல சேர்க்கலாங்களா? சேர்க்கப்படுமா? அதை செய்யணுங்கிறீங்களா? இவ்வளோ பெரிய ஒப்புரவாக்குதல சிலுவையிலே உருவாக்கப்பட்ட, சம்பாதிக்கப்பட்ட சமாதானத்தை, கடவுளோடு சமாதானம், மனிதனோடு சமாதானம். அது எந்த மனிதனா இருக்கலாம்? நரமாம்ச பட்சினி என்று அழைக்கப்படுகின்ற காங்கோ இனத்தவரா இருக்கலாம், அந்தமானில் வாழ்கின்ற ஆதிவாசியா இருக்கலாம், நாகாலாந்துல இருக்கின்ற தலைவெட்டியா இருக்கலாம், ஹெட் ஹண்டர்ஸ் ஆஃப் நாகாலாந்து. அனைத்து மக்களோடும் சமாதானம், சமாதானம். ஏன்பா? சிலுவை, சிலுவை. விளங்குச்சிங்களா? புதிய உடன்படிக்கை எதமா பிரகடனப்படுத்துது? சேனைகளின் கத்தரை அல்ல, சமாதானத்தின் தேவன். எபிரேயர்ல எழுதுகின்றார். எபிரேயர் வந்து யூதருக்கு எழுதப்பட்ட நிருபம். 13:20 என்ன சொல்ல? சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பாராக. த காட் ஆஃப் பீஸ்
இந்த சமாதானத்தின் கடவுள் நம்முடைய கடவுளா இருக்கிறாரா? ஆமாங்கயா, சமாதானத்தின் கடவுள் தான் என் கடவுள் அப்படின்றியம்மா. அப்ப உனக்குள்ள சமாதானம் இருக்கணும்ல, அப்படி இல்லைங்களேயா? அப்ப ஏன் இல்ல? அது எப்படி அப்படி இருக்கிறது? ஏதோ 1008 தெய்வம்னு சொல்லுகிறான், அந்த தெய்வத்துக்கெல்லாம் பேரு சமாதான கடவுளா? இல்ல, நல்லா தெரியுது. நீ சொல்ற சமாதானத்தின் கடவுள்னு நீ எப்படி மாங்குற? ஐயோ, ஒரே குழப்பமாகுது சார், பயமாகுதுங்க. இப்ப என்ன சொல்ற நீ? என்ன சொல்ற? புரியலைய. கடவுள் சமாதானம் பிரபுன்ற, ஆனா நீ என்னன்னா சமாதானமே இல்லைன்ற. சமாதானம் இல்லாட்டி பரவாயில்ல, இருக்கிற சமாதானத்தை கெடுத்து நிக்கிறேன்ற. எப்படி ஒண்ணும் புரியலீங்களே? ஏன்டா ரெண்டு பேர் ஒழுங்காகிறான்? ஏன் சபை ஒழுங்காகுது? ஏன் ஒரு குடும்பம் ஒற்றுமையாகுது? கெடு, அதை எப்படியாச்சும் ஒழிச்சிடு, எப்படியாச்சும் மூட்டி விட்டுரு, எப்படியாச்சும் பத்தினி ஏறிட்டோம். அல்ல வேடிக்கை பார்த்து உனக்கு பேரு கடவுளுடைய புள்ளியா? யாரா சொன்னதுன்றார் கடவுளே? நம்ம மெட்ராஸ் பாஷையில தாங்க பேசிருக்கிறேன். இது கூட புரியலன்னா அப்புறம் எதுங்க புரிய போகுது? சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். சமாதானத்துக்கு கொடுக்கப்பட்ட கிரயம் தேவகுமாரனுடைய பரிசுத்த ரத்தம், மாசற்ற பரிசுத்த ரத்தம். யூதனானாலும் சரி, கிரேக்கனானாலும், கிரேக்கன்னா புறஜாதியான அர்த்தமா, கிரேக்கனானாலும் சரி, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மாத்திரமே உனக்கு மன்னிப்பு அளிக்க முடியும். உன்னுடைய குற்ற மனசாட்சியில் இருந்து விடுதலை. சமாதானம் என்ன சார் அர்த்தம் கேக்குறீங்களா? வாட் யூ மீன் பை பீஸ்? என்ன சார் சமாதானம்? சமாதானம் என்னங்க? வேலை வெளிக்கு சாப்பிட்டு ஜாலியா சீரியல் மேல் சீரியல் பார்த்து நிக்கிறதா சமாதானம்? அது வாங்க சமாதானம். காலாட்டின்னு ஈசி சேர்ல சொல்றாங்களே, அது ரிட்டையர். இந்த அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் போடுறான் இந்த இன்சூரன்ஸ் கம்பெனில. ஒரு ஈசி சேர்ல ஒரு தாத்தா உட்காந்துன்னு காதாச்சினே, அப்படியே ஏக்கான் ஏற்கான்ல அப்படியே உக்காந்துக்குன்னு. இதுவா சமாதானம்? எந்த மடையன் சொன்னா அதை போய் சமாதானன்னு? சமாதானம் பண்ணுகிறவர்கள் யார் சார் அவங்க? ஏசாயா 52:7, சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார். பயப்படாதே, கலங்காதே, திகையாதே, கதறாதே, உன் பாவத்தை மன்னிக்க, உன்னை அரவணைக்க, உன்னை விடுதலையாக்க தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார். God is reigning. ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சொல்லுகின்ற சுவிசேஷகருடைய பாதங்கள். நீ அதுல இருக்கிறியாப்பா? ஏசாயா 52:7 உன் பேரை கீழே எழுத முடியுமா? நான் சும்மா சார், நான் மெம்பர் சார். ஐயோ, மெம்பர் சார், நம்பர் சார்னா 52:7 இருக்கணுங்களே. ஏன் கடவுளை நிரட்சித்தார்? சுவிசேஷத்தை, சமாதானத்தை அறிவித்து ரட்சிப்பை பிரகடனப்படுத்துகிற சுவிசேஷகளுடைய கால்கள். என்ன அழகா சொல்லப்பட்டிருக்கு! அந்த இயேசையாலதான் சொல்லப்பட்டிருக்குது அவர் சமாதான காரணர். இயேசையா 9:6 தான் அவருக்கு பேர் கொடுக்கப்பட்டது, அவர் சமாதான பிரபு. இந்த சமாதான பிரபு மனிதனாக வந்து சிலுவையிலே பாவ மனிதனை, தேவனை பகைக்கிற மனிதன். நம்ம யோவான் 15 வாசித்தோம், தேவனை பகைக்கிற உலகம், கிறிஸ்துவை பகைக்கிற உலகம், அவருடைய சுவிசேஷத்தை எதிர்க்கிற உலகம், அவருடைய மக்களை துன்புறுத்துகிற உலகம், அந்த பகைக்கிற உலகத்திற்கு சமாதானத்தை கொடுத்தாரு. அந்த சமாதானத்தை அறிவிக்கிறவர்கள், சமாதானம் பண்ணுகிறவர்கள், அவர்கள் பாக்கியவான். சமாதானம் என்ன சார்? பொருளாதார செல்வாக்கு இல்லைங்க. இட் இஸ் நாட் மெட்டீரியல் அஃபிலியன்ஸ். அதற்கு பேர் சமாதானம் இல்லை. இட் இஸ் நாட் சோசியல் ஆர் கம்யூனியல் பீஸ். கம்யூனியல் பீஸ் இருக்கலாம், அது மெய் சமாதானத்தின் விளைவாக இருக்க வேண்டுமே ஒழிய அதற்கு பேர் அல்ல சமாதானம். எனக்கு என்னுடைய புத்திக்கு தெரிந்து 1947 இஸ்ரேல், இன்றைய மாடர்ன் இஸ்ரேல், நவீன உலகின் இஸ்ரேல் என்கிற ஒரு நாடு உருவானது 1947. 67 அந்த இஸ்ரேல் என்கிற நாடு
உலகின் வரைபடத்திலே இருக்கக்கூடாது என்பதற்காக எகிப்தும் அத்தனை அரபு நாடுகளை ஒன்று சேர்ந்து இஸ்ரவேல் மீது போர் தொடுத்தார்கள். அந்த போரிலே இஸ்ரவேல் மாபெரும் வெற்றி பெற்றது. வெற்றி பெற்றார்கள். டெசர்ட் வார் சொல்றாங்க. ஆறு நாட்கள், ஆறே நாள் தான் சண்டை, ஆறு நாள் தான் நடந்தது. எங்களை எப்படி தாவீது கோலியாத் என்று சொல்கின்றோமோ அப்படி ஒரு சிறிய இஸ்ரேவேல் நாடு. இஸ்ரேவேல் நாடுமா இன்றைக்கு செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்டை விட சின்னதுங்க. அதை விட சின்னது இஸ்ரேவேல் நாடு. இந்த சின்ன நாடு அத்தனை அரபு நாடுகளையும் ஆறு நாள்ல வெற்றி கொண்டான். அது ஒரு சரி தனி வரலாறு, அதெல்லாம் இப்ப நம்ம படிக்கணும். ஆனா அந்த 67 முதல் இன்றைக்கு என்னங்க வருஷம், 40 வருஷம் முடிய போதுங்க. அந்த 67 முதல் 2005 வரைக்கும் இந்த இஸ்ரேவேலுக்கும் அரபு நாடுகளுக்கும், இஸ்ரேவேலுக்கும் லெபனோனுக்கும், இஸ்ரேவேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் சமாதானம் 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 பண்ணினுங்க. ஆள் தான் சேர்த்துனுக்குறான். போதுமா இந்த உதாரணம் போதுமா? 67 ஆண்டுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் என்னடா பேசினுக்குறான்? சமாதானம். ஆனா என்ன சார் நடந்திருக்குது? ஓட்டல் இஞ்சி ஊந்துச்சு சார், பாம் வச்சுட்டானுங்க சார், ஐயோ அவ்வளவு பேர் செத்துட்டான் சார். என்ன சார் இதான் சமாதானமா? இதுவா சமாதானம்? அது இல்லங்க சமாதானம். சிலுவையில் அருளப்படுகின்ற சமாதானம், த பீஸ் விச் கிராஸ் அலோன் கேன் கிவ். அதுதான் இங்கு நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய மகா பெரிய பாடம். அந்த சிலுவை 2 கொரிந்தியர் 5 அதிகாரத்துக்கு 2 வசனத்துக்கு நம்ம திருப்போம். 2 கொரிந்தியர் 5:19-21. தேவன் உலகத்தாரின் பாவங்களை இல்லாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி த மினிஸ்ட்ரி ஆஃப் ரெக்கன்சிலியேஷன் எங்களுக்கு ஒப்புவித்தார். ஆனபடியினாலே இந்த தேவனானவர், இந்த பழைய ஏற்பாட்டின் யெகோவாகிய கர்த்தர் எங்களை கொண்டு சொல்லுகின்ற புத்தி என்னவெனில், நாங்கள் இந்த கிறிஸ்துவாகிய சமாதான பிரபுவின் சானாதிபதிகள், இந்த பரிசுத்த கடவுளோடு நாம் அவருக்குள், அதாவது கிறிஸ்துவுக்குள் பாவமற்றவர்களாக நீதிமான்களாக இருக்கும்படிக்கு பாவம் அறியாத கிறிஸ்துவை நமக்காக சிலுவையிலே பாவமாக்கினார். இந்த சமாதானத்தின் செய்தி, இந்த சமாதானத்தின் விடுதலை, இந்த சமாதான பிரபு ஆகிய கிறிஸ்து ஒரு மனிதனுக்குள்ளே இல்லை என்றால், இந்த கிறிஸ்துவுக்குள் ஒரு மனிதன் இல்லை என்றால், அதுக்கு பேர் சமாதானம் இல்லைங்க, வேற பேருங்க. இட் இஸ் நாட் பொலிட்டிக்கல் பீஸ், இட் இஸ் நாட் கம்யூனியல் பீஸ், இட் இஸ் நாட் மெட்டீரியல் அப்பீலியன்ஸ், இட் இஸ் நாட் இன்டகரேஷன். நம்ம இந்தியாவில் இப்ப சமீப காலத்தில் அந்த வார்த்தை அதிகமாக சொல்லப்படுதுங்க, இன்டகரேஷன் ஆஃப் இந்தியா. அதாவது இந்தியாவின் பல இன மக்கள், பல மொழி மக்கள், பல கலாச்சார மக்கள், பல மத மக்கள் எல்லாம் நாங்களாம் ஒன்னாகிறோம்னு சும்மா பல்லவி பாடினுகிறோம். அது இல்லைங்க, அதை பத்தி இங்க வேதம் சொல்லிக் கொண்டிருங்க. கடவுள் தமது ஒரே பேரான குமாரனின் மூலமாக இந்த சமாதானத்தை ஏற்படுத்தினார். பாவம் மன்னிக்கப்பட வேண்டும், தண்டிக்கப்பட வேண்டும், அல்லது பாவி மன்னிக்கப்பட வேண்டும், குற்ற மனசாட்சியிலிருந்து விடுதலை பெற வேண்டும், நித்திய அழிவிலிருந்து அவன் மீட்பு பெற வேண்டும், சாத்தானின் அடிமைத்தனத்திலிருந்து அவன் விடுவிக்கப்பட வேண்டும், கடவுளுடைய பிள்ளை என்கிற உணர்வோடு கூட அவன் இந்த உலகத்தில் வாழ வேண்டும். காரணம், அவன் தேவனுடைய புத்திரன். இந்த 4 அம்சங்கள், பாவம் மன்னிக்கப்பட்டது, நித்திய அழிவிலிருந்து மீட்கப்பட்டது, பிசாசின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையானது, கடவுளுடைய பிள்ளை என்கிற மன உறுதி, இதை கொண்டவன் தான் சமாதானம் பெற்றவன். இந்த சமாதானத்தை அறிவிப்பா எல்லாருக்கும். அப்படி அறிவிக்கிறவர்கள், அந்த சமாதானம் பண்ணுகிறவர்கள், இந்த சமாதானத்துக்குள்ளே மக்களை வழிநடத்துகிறவர்கள், இந்த சமாதானத்துக்கு சுதந்திரவாளிகளாக மாறுகிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். இப்ப நம்ம வாழ்கிற உலகத்துக்கு வரலாம். இந்த உலகம், இந்த உலகம் பிளவுபட்ட உலகம். இதனால மொழி, இனம், மதம், சமுதாய ஏற்றத்தாழ்வு,
இப்படி பிளவுப்பட்ட உலகத்திலே இந்த சமாதானத்தை, சிலுவையின் சமாதானத்தை நாம் கொண்டு வர வேண்டும். யோவான் 15 அதிகாரத்தின் படி கிறிஸ்துவாகிய தேவகுமாரனை பகைக்கிற உலகம் அங்க போட்டிருக்குதா பாத்தீங்களா, எத்தனை முறை போட்டிருக்குது பாருங்க. 18 வசனத்துல படி, அதாவது கிறிஸ்துவே வழி, கிறிஸ்துவே இரட்சகர், கிறிஸ்துவே சமாதான காரணம் சொல்ற இல்லீங்களா, அதை இந்த உலகம் பகைக்குது. இந்த உலக தத்துவ ஞானம் பகைக்குது. இந்த உலகத்தினுடைய மதவாதிகள் பகைக்கிறாங்க. ஆக இந்த கிறிஸ்துவை பகைக்கிறாங்க. அவர்களுக்கு நாம் சமாதானத்தின் செய்தியை அறிவிக்க வேண்டும். எவ்வளவு கஷ்டம் பாருங்க, எவ்வளவு கடினமான ஒரு வேலை. அப்புறம் 19 வசனத்துல, நீங்கள் சிநேகிக்கும், நீங்கள் நீங்கள் உலகத்தாராய் இராதபடியினாலும், ஆமா நான் உங்களை என்னுடைய பிள்ளைகளாக மாற்றினபடியினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது. ஆக நம்மை பகைக்கிற உலகத்துக்கு சமாதானக்காரராக நாம் செயல்பட வேண்டும், வாழ வேண்டும். 2 கொரிந்தியர் 5:20 நமக்கு வச்சு, கிறிஸ்துவின் ஸ்தானாதிபதிகளாக இந்த மாபெரும் சமாதானத்தை உருவாக்குகிறவர்களாக கடவுள் நம்மை இந்த உலகத்தில் வைத்திருக்க. இன்னொரு இயேசு கிறிஸ்துவோட வாயிலிருந்து பிறந்த இன்னொரு வார்த்தையும் நம்ம சொல்றோம், அது சொல்லணுங்க. ஏன்னா நம்ம சபையில கூட அநேகர் இந்து பின்னணியில் இருந்து வந்திருக்கிறோம். ஆண்டவர் சொன்னார், நான் இந்த உலகத்தில் சமாதானத்தை அல்ல, நான் பிரிவினையே உருவாக்க வந்தேன். ஏன்பா அது அந்த வார்த்தை ஆண்டவர் சொன்னாரு, இப்படி நற்செய்தியை கேட்பதினாலே, சுவிசேஷத்தை கேட்பதினாலே நீ கடவுளுடைய பிள்ளையா மாறுற. அதாவது யோவான் 15:19 படி நீ கடவுளுடைய பிள்ளையா மாறுற. ஐயோ ஆண்டவரே நிறைச்சித்தாரு, இப்படி நீ சொன்ன உடனே உன் கணவன், உன் பிள்ளைங்க, உன் உற்றார் உறவினர்கள் உன்னை பகைக்கிறான், சும்மாவா பகைக்கிறான். நீன பெரிய யோகிமா, நீன பெரிய கடவுள் பிள்ளையா, நீ மட்டும் தான் மோட்சம் போக போறியா, நீ எப்படிடா போவ, நீ எப்படி போவ பாத்துறண்டா. சாது சுந்தர சிங் தன்னுடைய 19 வயதுல தன்னுடைய தாய் இடத்துல போய் அறிக்கை செய்தார், அழுகையோடு அறிக்கை செய்தார். அம்மா தெரியுமா உங்களுக்கு சாது சுந்தர் சிங்கினுடைய சாட்சி, அவர் எந்த ஆலயத்துக்கும் போல, எந்த சுவிசேஷத்தையும் கேட்கல, எந்த சுவிசேஷம் அவருக்கு போய் சுவிசேஷம் சொல்லல. அவர்கிட்ட கையில ஒரு புதிய ஏற்பாடு கிடைச்சது. அவங்க அப்பா பஞ்சாப்ல லூதியானான்னு நினைக்கிறேன், லூதியானா ப்ராபபிளி, இந்த லூதியானா மருத்துவமனையில அவங்க அப்பா மருந்து வாங்க போனாரு. அந்த மருந்தை வந்து ஒரு டிராக்ட், ஒரு கைப்பிரிதியில அந்த மருந்தை மடிச்சு கொடுத்தாங்க. அவங்க அப்பாவுக்கு படிக்க தெரியுமா தெரியாத தெரியல, சாது சுந்தர் சிங்கினுடைய அப்பாவுக்கு. அந்த மருந்து எடுத்துட்டு வந்தாரு, மருந்து சீட்டை வீட்டுக்கு எடுத்துட்டு வந்தாரு. சாது சுந்தர் சிங் அதை படித்தவரு, அது என்னடா எழுதி இருக்குதுன்னு அதை படிக்க ஆரம்பித்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தன் இரட்சகராக அறிந்து கொண்டார். அவர்தான் மெய்யான தேவன் என்பதை உறுதி கொண்டார். நல்லா கவனிச்சுட்டு வந்தீங்களா, அவருடைய குற்ற மனசாட்சியில் இருந்து விடுதலை, தண்டனையில் இருந்து விடுதலை, பாவத்தின் பிசாசின் அடிமைத்தனத்தில் இதெல்லாம் பொய், சீக்கிய மதம் பொய், சீக்கிய குருக்கள் பொய், எல்லாம் பொய்யிட்டார். நான் கடவுளுடைய பிள்ளை முடிவு கொண்டார். அம்மா கிட்ட போனார், அம்மா நான் இனிமேலே நான் இயேசுவின் பிள்ளையாக இந்த உலகத்துல வாழணுமா. ஐயோ எப்படிரா, எப்படிரா நீ உயிரோடு இருப்ப. அவங்க சொந்த மாமா, என்னுடைய நினைவு சரியா இருக்குமா, அவங்க சொந்த மாமா சொல்றாரு, அவன் சோத்துல விஷத்தை வச்சு கொடு, அவனை சாவச்சிடு, காலி பண்ணிட்டு. இதாங்க பகை, இதுக்கு பேர் தான் பகை, இது சும்மா பகையாது. எச்சே கிருஷ்ண பிள்ளை தமிழ்நாட்டுக்கு வரலாம், ரட்சணை யாத்திரிகம் என்கிற மாபெரும் இலக்கியத்தை கிறிஸ்தவ உலகத்துக்கு கொடுத்த எச்சே கிருஷ்ண பிள்ளை. முதலாவது அவங்க அண்ணன், அவங்க அண்ணன் இருந்தாரு, ஆனா அவங்க அண்ணன் வரல. ஒரு பாரம்பரிய சைவ குடும்பத்தை சேர்ந்தவர். அந்த காலத்துல படிப்புன்றதுமா எல்லாருக்கும் கிடையாது. உயர் குலம் மாத்திரமல்ல, அறிவு சார்ந்த ஒரு பெரிய செல்வ இன்ஹெரிட்டன்ஸ், அவ்வளவு பெரிய குடும்பத்தை, வைணவ குடும்பத்தை சேர்ந்தவர் கிருஷ்ண பிள்ளை. சுவிசேஷத்தை கேட்டாரு, உடனே அவங்க குடும்பம் என்ன பண்ண, இவன் அப்படியே கூண்டோட ஏறிட்டான். அப்பதான் ஏமி கார்மைக்கல் அம்மையார், டோனாவூர் டோனாவூர்ன்றமே, ஏமி கார்மைக்கல் அம்மையார் இடத்துல போய் சரணடைந்தார், அடைக்கலம் பெற்றார். ஏமி கார்மைக்கல் அம்மையார் மிஷனரி அம்மையார் தான் அவரை வாழ வைத்தார்கள்.
எங்கங்க தமிழ் சரித்திரம் தெரியுமா, இல்ல திருச்சபை சரித்திரம் தெரியுமா? ஒண்ணுமே தெரியுறது இல்லைங்க. எப்படிங்க நமக்கு இதெல்லாம் புரியும்? அப்பதான் அவர் பண்ணார், என் வாயை திறந்த இயேசுவை, இயேசுவுக்காக மட்டுமே என் வாய் திறக்கப்படும். எந்த கடவுள் என் இதயத்தை திறந்தாரோ அவருக்காக மட்டும் என் வாய் திறக்கப்படும் அப்படின்னு சொல்லிதான் ரட்சணை யாத்திரகத்தை எழுதி முடித்தார். ரட்சணை யாத்திரகத்தினுடைய ஒரு இலக்கியம் கம்ப ராமாயணத்தை விட சிறப்பானது. அதோடு நான் நிறுத்திக்கிறேன். உலகம் உங்களை பகைக்கும், ஆக பகைக்கிற உலகத்துக்கு நீங்கள் சமாதான தூதுவர்கள் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். நம்ம முடிவுக்கு வரலாங்க, இதை நான் தொடர்ந்து போக விரும்பவில்லை. சமாதானத்துக்கு எபிரேய பதம் ஷாலோம். ஷாலோம் என்றால் சுபிட்சம், ஷாலோம் என்றால் முழுமை, ஷாலோம் என்றால் நிறைவு. அதுதான் 106 ஆரம்பத்தில் 133 சங்கீதத்தினுடைய 3 வசனத்தை நான் வாசித்தேன். அங்கு ஜீவனையும் ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் கட்டளையிட்டார். ஆக தேவனுடைய புத்திரராக சமாதானக்காரர்களாக நீங்களும் நானும் வாழ்வோமானால், நீங்களும் நானும் தேவனுடைய புத்திரராயிருக்கிறோம், நீங்களும் நானும் தேவனுடைய புத்திரராயிருக்குமானால், இந்த பகைக்கின்ற உலகத்திலே துன்புறுத்துகின்ற சமுதாயத்தில் ஜீவனுக்கும் ஆசீர்வாதத்துக்கும் உரியவர்களாக வாழ்ந்து கொண்டிருப்போம். எப்படி சார் வாழ முடியும்? ஒரு 4 நபர்களை சொல்லி நாம் வேகமா முடிச்சிடவும், 4 வாக்கியம், ஏன்னா அதை விளக்கணும்னு அவசியம் இல்லை. ஆதியாகமம் 13 அதிகாரத்தில் வாக்குத்தத்தம் நாட்டிற்கு வரவழைக்கப்பட்ட ஆபிரகாமுக்கும் லோத்துக்கும், ஆபிரகாமுடைய வேலையாட்களுக்கும் லோத்தினுடைய வேலையாட்களுக்கும் வாக்குவாதம் வந்தது, சண்டை வந்தது, சமாதான குறை ஏற்பட்டது. எப்படிப்பா அந்த சமாதான குறையை நீக்கினார் ஆபிரகாம்? லோத்தை கூப்பிட்டாரு, லோத்து உனக்கு எந்த பக்கம் வேணும்? அப்ப நம்முடைய கிறிஸ்துவ குடும்ப வாழ்க்கையில, சபை வாழ்க்கையில, ஊழியத்தின் பாதையில வாக்குவாதம் வரலாம், கருத்து வேறுபாடுகள் வரலாம், போட்டிகள் எழலாம். இட் இஸ் அன் இல்லஸ்ட்ரேஷன். ஆபிரகாம் வாப்பா, லோத்து என்னப்பா பிரச்சனை, உனக்கு என்ன வேணும், எடுத்துன்னு போப்பா. விட்டு கொடுத்தல். உங்களுடைய வாழ்க்கையில சமாதானம் உண்டா? அந்த சமாதானத்தை அனுபவிக்கும்படியாக விட்டு கொடுங்கள், விட்டு கொடுங்கள். அதை புதிய ஏற்பாட்டின் பாஷையில சொல்ல வேண்டுமானால், கொலோசியர் 3:15 படி ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமங்கள். முதல் பேர். இரண்டாவது ஒரு அழகான காட்சிமா, அதே ஆதியாகமம் 26:17-25 வசனங்களில ஈசாக்கு, ஆபிரகாம் செத்துட்டான், ஈசாக்கு கானான் தேசத்துல இருக்கிறான், ஆனா அவனை சுற்றி பலத்த ஜாதிகள், அவனுக்கு கானான் சொந்தமான இடம் இல்ல. ஆகவே ஈசாக்கு என்ன பண்றான், நீங்க படிச்சீங்கன்னா, ஈசாக்கு விதை விதைப்பான், 100 விளைந்ததுன்னு ஒரு வார்த்தை படிப்பீங்க பைபிள்ல. ஒரே ஒரு இடத்துலதான் அந்த வசனம் வருது, 100 விதைந்தது விளைந்தது. அப்ப இந்த ஈசாக்கு என்ன பண்ணுவான், ஒரு 4 இடத்துல போய் கிணறு தோண்டுவான். கிணறு தோண்ட உடனே தண்ணி வந்துடும், தண்ணி இல்லைன்னா வாழ முடியாது. கிணறு தோண்டி முடிச்ச உடனே அந்த பக்கத்தில் இருக்கிற ஜாதிக்காரனுங்க வந்து கலாட்டா பண்ணி இவனை வெட்டிடுவானுங்க. வீட்டில் போய் படிச்சுப்பாரு. கடைசியில 25 வசனத்துல சேபா என்கிற இடத்துல பெயர் சேபா, பியர் சிவா, அந்த இடத்துல கிணறு தோண்டுவான். அதே மாதிரி அவனுங்க சண்டைக்கு வருவானுங்க. அங்கு அவங்க சண்டைக்கு வந்தவனுங்க சமாதானம் பெறுகிறானுங்க. அப்ப ஈசாக்கு சமாதானத்தை எப்படி ஸ்தாபித்துக் கொண்டான், எப்படி வளர்த்து கொண்டான்? தன்னுடைய உரிமையை விட்டு கொடுப்பதினாலே. ஆபிரகாம் எப்படி சமாதானத்தை, சமாதான காரணராக இருந்தான்? லோத்துக்கு விட்டு கொடுக்கப்படுகினாலே. ஈசாக்கு சமாதானத்தை எப்படி உருவாக்கினான்? தன்னுடைய உரிமை சொத்தை விட்டு கொடுத்தப்படுகினாலே. யோசேப்பு தன்னுடைய 10 சகோதரர்களோடு கூட சமாதானத்தை ஏற்படுத்தி கொண்டான். எப்படி? அவருடைய கொலை பாதக குற்றத்தை மன்னித்தபடியினாலே. போதுங்களா? சமாதானம் சொல்லிடுறான், அதான் சொன்னேன். சமாதான பிரபு சொல்றேன் சார், சமாதானம் இல்லையே, ஏன் இல்ல? இதனால்தான் இல்ல. நம்ம விட்டு கொடுக்க மனம் இல்ல, நம்முடைய உரிமையை விட்டு கொடுக்க மனம் இல்ல, நமக்கு விரோதமா குற்றம் செய்யல, மன்னிக்க மனம் கிடையாது. அவனை எப்படி எப்படி எல்லாம் வாட்டி வதச்சு ஒரு வழி ஆக்கிட முடியுமா ஆக்கிடுப்பான்.
சபையில முடியல வெளியில பாரு அவனை. இப்படி செஞ்சுக்கிறோம் சார். கிறிஸ்தவ சமுதாயத்துல என்ன செஞ்சுக்கிறோம், எவன் அவனை அழிச்சு ஒழிச்சு கட்டு அவனை. இவங்க எல்லாம் சமாதான காரணர், இவங்க எல்லாம் தேவனுடைய புத்திரர்னு நாங்க இந்த ஜபம் பண்ண ஆசீர்வதிக்கணுமா? எப்படிங்க அது எப்படி நடக்கும்? கொலை பாதகர்களை மனப்பூர்வமாக மன்னித்தான் யோசி. 1 சாமுவேல் 24 தாவீது அநீதியை ஏற்றுக்கொண்டு கொடுமையை ஏற்றுக்கொண்டு சவுல் ராஜாவை காப்பாற்றி சமாதான காரணராக மாற்றினான். சமாதானம் விலையேற பெற்றது சிலுவையினால. சிலுவை எதற்கும் அடையாளம், தியாகத்துக்கு அடையாளம், தியாக பலிக்கு அடையாளம். தலைவனை ஜெபிப்போம். காலை நேரத்திலும் நமது சிலுவை நாதருடைய அழைப்பு, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். கிறிஸ்துவின் மூலமாக கடவுளோடு நாம் சமாதானம் பெற்றிருக்கிறோமா? ஐயா, என் பாவம் மன்னிக்கப்பட்டது, நான் தண்டனையிலிருந்து விடுதலையாக்கப்பட்டவன், பிசாசின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டவன், நான் கடவுளுடைய பிள்ளை என்கிற சாட்சி உங்கள் உள்ளத்திலே உண்டா? அப்படி இருக்குமானால் நீங்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறீர்கள். நீங்கள் தேவனுடைய புத்திரராயிருப்பீர்களானால் இந்த உலகத்தினாலே பகைக்கப்படுவீர்கள், இந்த உலகத்தினாலே வெறுக்கப்படுவீர்கள், இந்த உலகத்தினாலே துன்புறுத்தப்படுவீர்கள். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். ஆனாலும் இந்த உலகம் கொடுக்கக்கூடாத சமாதானம், இந்த உலகம் கொடுக்கக்கூடாத கடவுளுடைய பிரசன்னம், இந்த உலகம் கொடுக்கக்கூடாத மகிமையின் நம்பிக்கை உங்களுக்குள்ளே ஆட்சி புரியும். தேவை மிகுந்த நம்முடைய சமுதாயத்தில் இந்த சமாதானக்காரராக நாம் வாழ்கிறோமா? அன்பின் ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசினதற்காக நன்றி செலுத்துகிறோம். சிலுவையின் பாதையாகிய சமாதானத்தின் பாதையை நாங்கள் பின்பற்ற, இந்த சிலுவையின் மூலமாக கிடைக்கப்பெற்ற இந்த சமாதானத்தை நாங்கள் அதை அறியாத மக்களுக்கு அறிவிக்க, அந்த மக்களை உம்மிடத்திலே கொண்டு வருவதற்காக எங்களை நாங்களே தியாகம் செய்ய நீர் எங்களுக்கு உதவி செய். பொய்யான மாயையான நிலையற்ற இந்த உலக காரியங்களினாலே எங்களை நாங்கள் ஏமாற்றிக் கொள்ளாதபடி, உமது பரிசுத்தாவியின் சாட்சியினாலே இந்த உலகத்தில் எங்களுக்கு பாடுகளும் உபத்திரவங்களும் வேதனைகளும் தொடர்ந்தாலும் நாங்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறோம் என்பதற்காக உமக்குள்ளாக நாங்கள் சந்தோஷப்பட உதவி செய்யும். எங்கள் அருமை இரட்சகர் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.